இணையதள குற்றவியல் வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் திருப்பூரில் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். இணையதள குற்றங்கள் நாள்தோறும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கான மிக ஒரு முக்கியமான காரணமாக இந்த சமூக வலைத்தளங்களோட ஆதிக்கம் அல்லது சமூக வலைத்தளங்களில் தவறான ஒரு புரிதல் காரணம் அப்படின்னு பல்வேறு தளங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், எதுவுமே சோஷியல் சர்வீஸ் சைட்ஸ் கிடையாது. இதை நீங்கள் ஃபேஸ்புக்காக எடுத்துக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எது வேணாலுமே. அண்ட் மோர் ஓவர் இப்போ என்னென்னா, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு வந்து லைக் நம்மளோட எமோஷன்ஸு, தாட்ஸு, ஃபீலிங்ஸு, வியூஸு, இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஃபீலிங்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அது எக்ஸ்பென்சிவ் பிளாட்ஃபார்மாக இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா அப்படின்றதுலேருந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்கள் எமோஷன், தாட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்களோட வியூஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதை லைக் மைண்டட் பீப்புள் அதை பார்க்குறாங்க அப்படின்னா, அதை உடனே வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க. பிகாஸ் அதை சோர்ஸ் என்னன்றது யாரும் வெரிஃபை பண்ணுறதே கிடையாது. அண்ட் வந்து ஆத்தென்டிசிட்டி என்னன்றது வெரிஃபை பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் இப்போ ஒரு நியூஸ் சேனல் ஒரு நியூஸ் போடுறாங்க அப்படிங்கன்னா, அது வந்து லைக் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த நியூஸை வந்து வெளியிடுறாங்க. பட் இதே வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, சேனல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்க பேஜஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கமர்ஷியல்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ எப்படி பார்க்கணுன்னா, ஒன்லி வந்து பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வணிகம் சொல்கிறீங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படும். இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு வணிகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, அது குறித்து சொல்லுங்கள் கார்த்திகேயன். எஸ் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குங்க. சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பேஜுக்கு வந்து ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனி போய் அப்ரோச் பண்ணுவாங்க. சி, எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க, உங்கள் போஸ்ட் இதில் போட்டிங்கன்னா 20,000 பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னா. அப்போ இவனுக்கு ஒரு காம்படிட்டர் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவன் பேஜில் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வேணும். அப்போ 50,000 ஃபாலோவர்ஸ் உடனே நீங்கள் கேதர் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு நியூஸ் அவன் கண்ணில் படுறது, காதில் கேட்குறது, ஏதோ ஒரு நியூஸ், எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த க்யூரியாசிட்டியை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதற்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க அந்த பேஜுக்கு. ஸோ தட் அவன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை வச்சு அவன் கமர்ஷியலாக பண்ணுறான். இதே யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது யூடியூப்பில். இந்த சேனலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அரைகுறையாக தெரிஞ்சு வந்து அந்த சேனலே ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருவான். ஏதோ ஒரு நியூஸை போடுவான், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம கேட்கும் போது அந்த சேனலுக்குள்ளே முழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர யூடியூபே அவனுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வியூஸ் இருக்குது ஒரு சேனலுக்கு அப்படின்னாங்கன்னா, அதில் நீங்கள் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நடுவில் நடுவில் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸில் வந்து ஒரு ஷேர் யூடியூபுக்கும் இருக்கும், அந்த சேனலுக்கும் ஒரு ஷேர் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஆள் 15 சேனல் ஓப்பன் வச்சிருப்பான். ஏன்னா யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு சேட்டலைட் ஃப்ரீயாக கிடைக்குது. இதே வந்து ஒரு சேட்டலைட் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும், அப்லிங்கிங் காஸ்ட்டு, டவுன் லிங்கிங் காஸ்ட்டு, செட்டப் காஸ்ட்டுன்னு எவ்வளோவா இருக்குது. பட் யூடியூப்பில் அதெல்லாம் கிடையாது. ஒரு சேட்டலைட்டை நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்ச நியூஸ், தெரியாத நியூஸு எல்லாத்தையும் போடுறான். ஏதோ ஒரு நியூஸுன்ற பேரில் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், எதர் யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா, நீங்கள் வணிகம் தொடர்பாக நம்ம பேசும்பொழுது இந்த யூடியூப் சேனல் போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து பதிவு செய்கிறீங்க. அது ஒரு பெரும் இருந்தால் கூட வதந்திகள் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக, இது தொடர்பான வழக்குகள் உங்களிடம் வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான வழக்குகள் இது தொடர்பாக சொல்லுங்கள் கார்த்திகேயன். வணிகம் ஒரு புறம் இருந்தாலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உயிர் பலிகள் தான் நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது இல்லையா கார்த்திகேயன். கார்த்திகேயன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.